ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆலயம் செல்வோம் பகுதிக்காக நாம் பார்க்க இருக்கும் கோயில் நந்தகோபால சுவாமி கோயில். வைணவ திருத்தலங்களில் மலைமேல் இருக்கும் பெருமாள் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் மஞ்சநாயக்கனூர் கிராமத்துக்கு பக்கத்தில் வனப்பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்கு. நம்ம மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளை வரவேற்க நிறையா குரங்குகள் காத்திருக்கு. மலை அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. பக்கத்தில் இங்கே ஒரு சித்தர் சிலையும் இருக்குது. சித்தரோட பெயர் தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பிள்ளையாரை கும்பிட்டு மலை ஏறலாம். பொதுவாக மலை கோயிலில் வந்து படிக்கட்டு இருக்கும், ஈஸியாக ஏறிடுவோம். ஆனால் இந்த கோயில் வந்து வனப்பகுதியில் 1500 அடி உயரத்தில் இருக்குது. வனப்பகுதிக்குள்ளே இருக்கிறதுனால பாதை கரடு முரடாகத்தான் இருக்கும். வாங்க போகலாம். பாருங்கள், பறவைகள்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுதுங்க. பொதுவாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பக்தர்களுக்கு நம்ம பிரசாதமாக திருமண்ணும் துளசி தீர்த்தமும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து துளசி தீர்த்தத்தோட விபூதி தராங்க. இது போல் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்குது இந்த கோயிலில். இங்கேருந்து பார்த்தா ஆனமலையில் இருக்க பெருமாள் கோயில் தெரியுங்க. இதோ அதாங்க ஆனமலையில் இருக்க பெருமாள் கோயில். பாறையில் ஏறி போடுறதுக்கு வந்து சின்ன சின்னதாக படிக்கட்டு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் மலை, அந்த மலையில் தான் கோயில் இருக்குது. நம்ம வந்து ஒரு மலை ஏறி வந்துட்டோம். இங்கே அந்த மலைக்கு நடுவில் தான் கோயில் இருக்குது. பாருங்க, இப்போ பக்தர்கள்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே தூரத்தில் தெரிகிற மலை உச்சியில் தான் தாடகை நாச்சி அம்மன் கோயில் அமைந்திருக்கு. கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இங்கே இருக்க பாறைக்கு மேலே ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் அடுக்கி வச்சுட்டு சொந்த வீடு வேணும்னு வேண்டிட்டு போவாங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்குங்கிறது ஐதீகம்.
வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்திங்க. நந்தகோபாலசாமி மலை கோயிலில் பரம்பரை பூசாரி. எங்களோட வம்சாவளியம் வரையாக நாங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இது அஞ்சாவது தலைக்கட்டு நாங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மலைக்கோயில் வந்து கிருஷ்ண பரமாத்மா தாயார் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமாவோடு அமைஞ்சிருக்காங்க. கீழே ஆதி மூலஸ்தனம் சுயம்பு இருக்குங்க. சுயம்புக்கு பின்னாடி தான் மூலவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வருடத்துக்கு மேலே பழமையான கோயில் இருங்க. நாங்கள் வந்து மஞ்சநாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. லிங்கங்கட்டி பிராமண நாயக்கர் வம்சாவளியில் பூஜை கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கோயில் வரலாறு திருமலை பகவான் திருமலை சாமி சித்தர்னு சொல்லிட்டு அவர் வந்து நிலநாட்டியது. இது கீழே சுயம்பு வந்து பாலபிஷேகம் பண்ணி சனிக்கிழமை பூஜை நடைபெறுங்க. வார வாரம் சனிக்கிழமை மற்றும் அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வருடந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தி உரிடி உற்சவம் சிறப்பாக நடைபெறும். ரெண்டு நாள் திருவிழா இருக்குதுங்க. புரட்டாசி சனிக்கிழமை மிக பிரசித்தி பெற்றது. இங்கே வரும்போது காலையில் சனிக்கிழமை காலையில் வந்து பூஜை 7 மணிலிருந்து 11 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கோயில் நட திறந்துருக்குங்க. காலை 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் பால் பூஜை பாலபிஷேகம் சிறப்பு பூஜைங்க. 11 மணிலிருந்து 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை தீப அலங்கார பூஜை நடைபெறுங்க. திருக்கோயில் உருவான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேனுங்க. இந்த திருமலை பகவான் திருமலை சாமி சித்தர்னு சொல்லிட்டுங்க, சர்க்கரை பகவான் அவர் வந்து தென்முகம் நோக்கி வரும்போது இங்கே இந்த மலைப்பகுதியில் வந்து காளியம்மன் இதை காமிச்சுக்குங்க. மகாளியம்மன் சுயம்பு இந்த மகாளியம்மன் திருக்கோயில் வந்து வழிபட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஆடு மாடுமை சேர்ந்த விவசாயிகள் எல்லோரும் வந்து பகவானை தரிசனம் பெற்று இங்கே வருகிற மாடுகள் விவசாய சொல்லி செழிக்கணும் என்று வேண்டி கேட்டாங்க அவங்ககிட்ட. அப்போ அந்த பகவான் வந்து கீழே முல்லை மரத்தடியில் வந்து 3 சுயம்பு மூர்த்தி இருக்கிறதாக நியமனம் செய்து அதுக்கு மாடு மேய்க்கும் உகந்தவர் யாருன்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா. அவரை நினைத்து வழிபடுங்க, இங்கே கறக்கிற பசு பால்களை கொண்டு வந்து இங்கே ஊற்றி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொண்டு தொட்டு அது நடைமுறையாக நடந்துகிட்ருக்குது. பெருமாள் கோயிலில் எல்லா பெருமாள் கோயிலில் வந்து திருமண் கொடுக்கறது விசேஷங்க. இங்கே வந்து விபூதி கொடுக்கறதா சிறப்புங்க. பாலபிஷேகம் பால் கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த விபூதி வாங்கிட்டு போய் மாடு கண்ணுக்கெல்லாம் தெளித்து இப்போவும் அந்த நோய் வாய்ப்படுகிற மாடுகளும் அதிகமாக நடந்துகிட்ருக்குதுங்க. இது வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்குது. இந்த தல சிறப்பு என்னென்னாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை தொழில்கள் வந்து வழிபட்டு போனாலே எல்லா காரியமும் நடவருங்க. ஆலயம் செல்வம் பகுதியில் இன்று நந்தகோபாலசுவாமி மலை கோயிலை பற்றி பார்த்தோம். அடுத்த ஆலயம் செல்வம் பகுதியில் அம்மையப்பருடன் 108 சிவலிங்கம் உள்ள கோயிலை பற்றி பார்ப்போம். நன்றி.